வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நித்திகல்யாணி சர்வீஸ் சென்டர் ராஜா. ஒவ்வொரு பதிவாக உங்களுக்கு அதாவது யூஸ்ஃபுல்லான பதிவு தான் போட்டுக்கிட்டுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக எளிமையாக நீங்கள் பட தெரிஞ்சிக்கிற மாதிரி பதிவு தான் போட்டுக்கிட்டுருக்கேன். இது வரைக்கும் நான் போடாத பதிவில் இப்போ இன்றைக்கி ஒரு மாடல் வந்திருக்கு. எப்படின்னா, நம்ம இண்டக்ஷன் ஆன் பண்ணோம்னா பிப்பி பிப்பி பிப்பின்னு சவுண்ட் அடிச்சுக்கிட்டு ஃபேன் நல்லா ஃபுல்லாக ரன் ஆகுது. ஆனால் அப்படியே கீபோர்டு வந்து நல்லா அப்படியே லைட் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சுட்டு ஃபுல்லாக இது ரன் ஆகுது. எந்த இதுவுமே நம்ம ஆப்ஷன் எதுவும் உள்ளே போக முடியாது, போனால் கம்பல்சரி அது ஃபீஸ் அடிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை எப்படி அட்டன் பண்ணோம், அந்த ஃபால்ட்டு எதனால் வருது, எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம போடுறேன், பார்த்துக்கோங்க. பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டக்ஷன் தான் வந்திருக்கு. இதை நான் இப்போ கீபோர்டில் கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். கனெக்ட் பண்ணியாச்சு, பவர் ஆன் பண்ணுறேன், இது பாருங்கள். இதான் ஃபால்ட்டு, இப்படியே பழிச்சு பழிச்சு நடிக்கு. இதான் ஃபால்ட்டு, இதை தான் எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஸ்க்ரூலாம் கழட்டியாச்சு, அதனால் ஸ்க்ரூ கழட்ட கமிக்கல டேரெக்டாக உள்ள போயிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கழட்டியாச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பிரச்சனை வந்து பேசிக்காக என்ன எதனால் வரும்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன விஷயம்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த பவர் லைன் இங்கேருந்து இங்கே வர்றதில் ஏதாவது ஒரு லைன் கனெக்டிங் தப்பாக இருந்தாலும், அதாவது கீபோர்டிலேருந்து மெயின் போர்டிலேருந்து கீபோர்டுக்கு வர லைனில் ஏதாவது ஒரு எடுத்து கட்டானாலும் சேம் இந்த பிரச்சனை வரும். ரெண்டாவது, கீபோர்டு ஐசியில் இப்போ ஃபால்ட்டுனாலும் சேம் அதே பிரச்சனை வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நம்ம 80 டிரான்சிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிரான்சிஸ்டர் ஃபால்ட்டுனாலும் வரும். கெப்பாசிட்டரில் ஒரு கால் கட்டாயிருந்தாலும் வரும். அதுபோக மற்ற இந்த மெயின் லைன்லேருந்து ஐசிக்கு வர்ற, அதாவது லைன் இடையில ஐசிக்கு வர ஏதாவது ஒரு சின்ன லைன் எதுவும் ஃபால்ட் இருந்தாலும் கம்பல்சரி இந்த பிளிங்கிங் வரும். இது எதனால் வந்திருக்குங்கிறத நம்ம வந்து இப்போது செக் பண்ணி பார்த்துடலாம். 9 செக் பண்ணிக்கலாம். நான் எது என்ன ஃபால்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போர்டை எடுத்து முன்னாடி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்ங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பீப் பீப்னு சவுண்டு வந்து கட் ஆகுதுன்னு சொன்னால் என்ன விஷயம்னா, முதல்ல ஃபேனை கழட்டி பார்த்துடணும். ஃபேனை கழட்டி விட்டுட்டிங்கன்னு சொன்னால், கழட்டி விட்டு இதை ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பீப் சவுண்டு வராது ஒரு சில ஃபால்ட்டுக்கு. ஆனால் இதுக்கு வந்து அந்த பீப் சவுண்டு இதுக்கு வருது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபேனை கழட்டி விட்டும் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபேனுக்கு வர்ற லைன் தான் நம்ம இப்போ செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த டிரான்சிஸ்டர் கலட்டுறோம். கலட்டிட்டோம்னா ஃபேனுக்கு வர லைன் கிளியர் ஆகிடும். அப்போ நம்ம இந்த டிரான்சிஸ்டர் கலட்டிட்டு வேறு புது டிரான்சிஸ்டர் போடுறோம். போட்டு பார்த்துருவோம். போட்டால் மேக்ஸிமம் இந்த ஃபால்ட் சரியாகும். இது என்னோடய லைன், ஏன்னா நான் ரெகுலராக செக் பண்ணுறேன். ஏன்னா ஃபேனுக்கு வர லைன் ஏறி இறங்குது, அதனால் இப்போ நம்ம கலட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிரான்சிஸ்டர் எடுத்தாச்சு, 80-50, சரிங்களா, 80-50. இந்த டிரான்சிஸ்டர் நம்ம மாற்றிடுவோம். இது பழுப்பு ஊசி போட போகிறோம். ஃப்யூஸ் ஃப்யூஸ் ஆன் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கலாம். பாருங்கள், புதிய டிரான்சிஸ்டர் பேக் சைடு மாற்றி வச்சுருக்கேன். இனி இது சால்விங் பண்ணிடுவோம், பார்த்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு டிரான்சிஸ்டர் மாட்டியாச்சு. இப்போ இதை நம்ம போர்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். போர்டை ஆன் பண்ணி பார்த்து போர்டில் வந்து பீப் சவுண்ட் வந்து ஃபேன் ஒரு ரன் ஆகி நின்றுச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ரெண்டாவது, கீபோர்டையும் குத்தி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குத்தியாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஃபேன் சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து நின்றுச்சுன்னா ஓகே, இல்லாமல் பீப் பீப் மறுபடியும் சவுண்டு வந்து சுற்றிச்சுன்னா தான் நம்ம கீபோர்டு ஃபுல்லாக மறுபடியும் ஃபஸ்ட்டில் வந்து செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், பீப் சவுண்ட் வந்து ஒரே ஒரு இதோட ஃபேன் நின்றுச்சு. இப்போ இது ஓகே. இப்போ கீபோர்டு கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீபோர்டும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அதை ஆன் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், எந்த பீப் சவுண்டும் இல்லை, அப்பாட்டில் கரெக்டாக இருக்குது. முதல்ல நம்ம ஆன் பண்ணும்போது பீப் பீப் பீப்புன்னு கத்துச்சு, இப்போ அந்த சவுண்டு இல்லை. ஒரு டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன்,
ஆஃப் பண்ணியாச்சு, ஆன் பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க பெர்ஃபெக்டாக இருக்குது. இது இப்போ போர்டை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். E0 இப்போ வந்து ஓகே, ஃபேனும் தெளிவாக சுற்றுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாத்திரம் வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பண்ணியாச்சு, பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ சீரியல்லேருந்து எடுத்து நான் டேரக்டில் போடுறேன். ஆன் பண்ணியாச்சு, இதை பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஆன் பண்ணிடலாம். இதாக 1000 இருக்குது. தண்ணி ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பார்த்துக்கோங்க. போட்டோன்னே ஹீட் ஆகுது, பாருங்க. அப்போ இந்த அடுப்பு பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம். நித்திய கல்யாண சர்வீஸ் சென்டர் ராஜா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.